Hello, students. Today we are going to learn about one important question that is vehicle on a leveled circular road. Okay, it's a uh, related topic of centripetal force. Okay, so listen and watch carefully. Let's start our class. Students, here first we can see the தியரி பார்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின் ஓகே ஸோ இந்த எய்ம் ஆஃப் திஸ் கொஸ்டின் இந்த கொஸ்டினுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் ரோட்டில் ஒரு வெஹிக்கிள் டேர்ன் பண்ணும்பொழுது அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ டேர்ன் பண்ணும்பொழுது ஸ்கிட்டிங் இருக்கலாம் சேஃப் டேன் இருக்கலாம் கீழே விழுகாமல் இருக்கலாம் ஸ்கிட்டிங் இருக்கலாம் ஸோ அதுக்கு நடக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அங்கே என்ன ஃப்ரிக்ஷன் இம்ப்ளைஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த கொஸ்டின்னு ஓகே ஸோ கிளியராக பாருங்கள் சி த தியரி பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வென் ஏ வெஹிக்கிள் ட்ராவல்ஸ் இன் ஏ கருடு லைக் ஏ திஸ் ஒன் சி த டயக்ராம் தட் இஸ் ஃபிகர் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஸோ இங்கே இருக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஒரு கருடு பாத்தில் என்ன நடக்குதுங்க ட்ராவல் பண்ணுது டேர்ன் பண்ணுது

இந்த ஃபோர்ஸ் acting towards த சென்டர் சென்டரை நோக்கி ஒரு ஆப்ஜெக்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம சின்பல் ஃபோர்ஸ் சொல்றோம் அப்போ இந்த டர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த வண்டி என்ன இந்த இந்த ஃபோர்ஸ் இங்கே கிரியேட் ஆகிடக்கூடிய ஃபோர்ஸ் அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது கு இந்த டயர் கிடையாது கூடிய ஃபோர்ஸ் தான் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போ இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா டூவோர்ஸ் த சென்டர் ஓகே அந்த உடைய டுவோர்ட்ஸ் த சென்டரை நோக்கி மூவ் பண்ண வைக்கும் ஓகே ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ப்ரொவைடட் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த டயர் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் ரோட் ஓகே ஸோ ஒரு வெஹிக்கிள் கரூட் பாத்தில் ட்ராவல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அங்கே சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக எதை கொடுக்குதுங்க இட்ஸ் எ ப்ரொவைடட் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓகே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கொடுக்கும் எது ரெண்டு கடையில் சார் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கொடுக்குது

இந்த காருடைய மாஸ் என்ன கன்சிடர் பண்ணுறோம் எம்னு எடுத்துக்கிறோம் ஓகே எம் மூவிங் அட் எ ஸ்பீட் வி என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்குங்க விங்கிற ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு வாட் இஸ் ஸ்பீட் இட்ஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபெலாசிட்டி ஓகே இட்ஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபெலாசிட்டி எங்கே மூவ் இன் இந்த சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஒரு ஆர்பர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் வீங்கிற ஸ்பீடில் எங்கிற இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் மூவிங் ஆகிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போ இங்கே மூவிங் ஆகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மூணு ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் த்ரீ ஃபோர்ஸஸ் வில் பி ஆக்டிங் ஆன் த வெஹிக்கிள் அதுதான் சொல்லுவாங்க தேர் ஆர் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த வெகிள் வென் இட் மூவ்ஸ் அ அஷோன் இன் த ஃபிகர் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஓகே ஸோ அதை இங்கே காட்டுறாங்க பாருங்க த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குங்கிறோம் சார் என்னென்ன ஃபோர்ஸு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் டூ ஃபோர்ஸஸ் ஒன்று அப்வேர்ட் அண்ட் அனதர் ஒன் டவுன்லோர்ட் ஃபோர்ஸஸ் இருக்கும் தட் இஸ் டவுன்லோட் ஃபோர்ஸ் தட் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தட் இஸ் எம்ஜி ஆக்டிங் ஆன் ஏ டவுன்வோர்ட் டைரக்ஷன் சேம் மேக்னிட்யூடு இருக்கக்கூடிய அப்பர் நார்மல் ஃபோர்ஸு அப்பர் டைரக்ஷன் இருக்கும் அனதர் ஒன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனிங் இருக்குது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது ஓகே சார் இப்போ மூவிங் மூவிங்கில் தானே சார் இருக்குது நமக்கு அங்கே கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வரும்ல சார் அப்படின்னு சொல்லலாம் பட் இனிஷியேட் பண்ணும் இப்போ சர்க்குலர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கன்சிடர் தான் பண்ணுறோம் ஓகே ஸோ அப்போ அந்த இனிஷியேஷனை அந்த அப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்குது ஓகே இப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் எடுத்தாலும் கண்டிஷன் அதே தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எடுத்தாலும் அதே கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சப்போஸ் ஸோ அதுதான் நம்ம ஃபோர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்கள் த்ரீ ஃபோர்ஸஸ்

ரோட்டில் இன்வெர்ட் ரோட்டுக்குள்ளே ஆக்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க ஓகே ஸோ இந்த த்ரீ ஃபோர்ஸஸ் தான் இங்கே இந்த ஒரு வெஹிக்கிள் சர்க்குலர் பார்க்கில் மூவ் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஓகே ஸோ இப்போ நாட்கே சர்க்குலர் பார்க் ஒரு ஹரிசாண்டல் ரோட் ஓகே ஸோ அங்கே பார்த்தோம்னா ஒன்லி டூ ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஓகே ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் சப்போஸ் த ரோடு ஹரிசான்லி தென் த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஓகே ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை த ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர் அண்ட் த சர்ஃபேஸ் அ ரோட் விச் ஆக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ட்ராக் ஓகே ஸோ இந்த கேஸ் இதோட முடிஞ்சுச்சு இப்போ சர்க்குலர் பார்த்தும் போது மூணு ஃபோர்ஸ் சொல்கிறோம் இதே இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுதுன்னா இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இன்னும் நார்மல் ஃபோர்ஸ் இன்னொன்று டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதை விட்டுருங்க இப்போ ஒன்லி எது மட்டும் தரோம் இந்த கான்செப்ட் இங்கே மட்டும் தரோம் ஸோ இந்த டேர்ன் பண்ணும் பொழுது தான் நம்ம இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ நமக்கே இங்கே ஒரு சின்ன ஒரு தாட் க்ரியேட் ஆகலாம் சார் டுவர்ட்ஸ் சென்டராக பொழுது டுவர்ட்ஸ் சென்டர் இந்த ஃபோர்ஸோட இது எப்படி இருக்குது ஆக்ட் டுவர்ட்ஸ் சென்டர் அப்படின்னா இந்த டேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன கார் டுவோட்ஸ் அ சென்டர் அப்போ அந்த டேரக்ஷன் நோக்கி தான் போகும் ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் டேர்ன் பண்ணுறோம் ஓகே ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நம்ம என்ன சொன்னோம் அப்போ டுவர்ட்ஸ் சென்டரில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சார் சொல்லியிருக்கோம் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தேரியில் என்ன சொன்னாங்க இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு எதை ப்ரொவைட் பண்ணுது இட் ப்ரொவைட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓகே ப்ரொவைட் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸோ இதுதான் சொல்லுறேன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இங்கே இருக்குது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு இருக்குது சார் பெட்வீன் த டயர் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட் ஆக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ட்ராக் ஓகே ஸோ இன்னோ த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தட் இஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் ஓகே ஸோ எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்ஏங்கிறத நம்ம சர்க்குலர் மோஷன் கன்சிடர் பண்ணுமோ ஏஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலேஷனை சப்ஷூட் பண்ணுவோம் எம் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு போடுவோம் ஓகே ஸோ நியூட்டன் செகண்ட்ல தான் பட் இட் இட் இஸ் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஓகே இட் வில் பி ப்ரொவைடட் த ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொன்னோம் ஸோ அப்போ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் ஓகே ஸோ இன்னொரு ப்ரீவியஸ் செக்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் இன்க்ரீஸஸ் ஃப்ரம் ஜீரோ டு மேக்சிமம் வேல்யூ ஸோ ஜீரோலருந்து மேக்சிமம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் எங்கே சார் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருப்பாங்க எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓகே ஸோ அப்போ என்ன செய்கிறோம் நம்ம எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு எம்எஸ் எம்ஜி ஓகே தட் எம்ஜிஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் தட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ் என் வாட் இஸ் மியூஎஸ் மியூஎஸ் இட்ஸ் கால் கோயபிசியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஓகே ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நியூஎஸ் எம்ஜி ஓகே ஸோ இந்த கண்டிஷன் தான் சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இங்கே என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க ரெண்டு கண்டிஷன் பாசிபிள் எதுக்கு சார் இந்த வெஹிக்கிள் சேஃபாக டேர்ன் பண்ணுறதுக்கு சேஃபாக டேர்ன் பண்ணுறதுக்கும் ஸ்கிட்டாகிறதுக்கும் ஸ்கிட்டிங் மீன்ஸ் சப்போஸ் ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது ஹை ஸ்பீடோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கான ஆயிரும் த வெக்கில் வில் பி ஸ்கிட்டிங் ஆன் த ரோட் ஸ்கிட்டிங் ஆகும் ஸோ அப்போ அந்த ரெண்டு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம் இட்ஸ் எ இம்பார்ட்டண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் டூ கண்டிஷன் இஸ் பாசிபிள் ஓகே ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஃப்எஸ் இந்த எஃப்ஏஎஸோட வேல்யூ சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் தட் இஸ் எம் வி ஸ்கொயர் பை ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நியூ எஸ் இன்ட்டு எம்ஜி ஓகே ஆர் ஓஆர்ஆர் தட் இஸ் நியூஎஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இப்போ எம்எம் கேன்சல் பண்ணிருங்க இங்கேயே எம் இங்கே எம் கேன்சல் பண்ணிருங்க இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் இன்ட்டு மியூஎஸ் பை சாரி மியூஎஸ் இன்ட்டு எம்ஜின்னு வரும் ஓகே மியூஎஸ் இன்ட்டு எம்ஜின்னு சாரி மியூஎஸ் இன்ட்டு ஜீனு வரும் அந்த ஜியை தான் கீழே கொண்டுக்கிட்டாங்க ஓகே இந்த ஜி இங்கே கீழே வந்திருக்கு ஒன்ஸ் அகெயின் இப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள் இந்த எஃப்எஸோட வேல்யூ சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் இப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் வரைக்கும் சொல்கிறாங்க ஏன் சார் இங்கே கிரேட்டர் வருதுங்கிறதுக்கான ரீசன் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகே ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இங்கே பாருங்கள் இன்க்ரீஸஸ் ஃப்ரம் ஜீரோ டு மேக்சிமம் வேல்யூ ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்பொழுது என்ன ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வில் பி ஸ்டாப் மேக்ஸிமம் என்ன இட் வில் பி கிரேட்டராக இருக்கணும் இது கிரேட்டராகிடணும் அப்போ கிரேட்டர் கொடுக்கற உடனே என்ன கண்டிஷன் வந்துடும் இந்த வெஹிக்கிள் வில் பி மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ சேஃப் டேன் அப்படின்னா என்ன மீனிங் சார் வண்டி சேஃபாக மூவ் பண்ணும் அப்போ இந்த எம்வி ஸ்கொயர் பை ஆர் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம் தட் இஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அல்லது கோயபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அல்லது வெலாசிட்டி மூணு டேம்லையுமே சொல்லுவாங்க ஓகே ஸோ அப்போ ஃபோர்ஸுங்கிறது லெஸராக இருக்கணும் அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்தால் இட் வில் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்ஜி ஆர் வெலாசிட்டி நம்ம பார்க்கும்பொழுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூஎஸ் ஆர்ஜி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பிங்கிற கண்டிஷனில் இருக்கணும் ஓகே ஸோ இது எப்படி வந்ததுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த எஃப்எஸ்க்கு வந்து நம்ம எதுவும் சப்ஷூட் பண்ணுறோம் சார் அப்படி இந்த டைம் எம்பி ஸ்கொயர் பை ஆரை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகே ப்ளஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் எம்ஜி அப்போது இது ஃபோர்ஸ் வச்சனா கண்டிஷன் ஓகே ஸோ இதோடு விட்டுறலாம் இப்போ வெஹிக்கிள் மூவ் ஆகும் அப்போ மூவ் பொழுது என்னாகும் தட் ஃபார்முலா வில் பி ரீ அரேஞ்ச் அப்போ தான் என்ன நடக்க ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸ் வில் பி இன்க்ரீசஸ் சென்டிமீட்டல் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இந்த கேஸில் பாருங்கள் இதை எடுத்துக்குவோம் ஓகே ஸோ இந்த கண்டிஷனை இந்த அப்படி அப்படிங்க எழுதின பாருங்கள் தட் இஸ் ஃபஸ்ட் இது எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு மியூஎஸ் ஓகே ஓகே ஸோ அட் இஸ் the வேல்யூ ஆஃப் fs, ஸ்டாட்டிக் friction, எஃப்எஸ் equal to எம்வி ஸ்கொயர் பை ஆர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கொண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஷியூட் பண்ணுங்கள் இப்போ எதுக்கு சேஃப் டேங்க் பார்க்குறோம் அப்போ சேஃப் டேங்க்னா மூணு விஷயத்தை பார்க்கலாம் எது எது சார்னால் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் நெக்ஸ்ட்டு of static friction வச்ச கண்டிஷன் என்ன தென் வெலாசிட்டி எப்படி இருக்கணும் வெஹிக்கிளுடைய velocity force and coefficient of static friction இந்த மூணு டேம் வச்சு சேஃப் டேன்லாம் கண்டிஷன் சொல்லுறான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம் அப்போ இந்த எஃப்எஸ்ஸோட வேல்யூ அட் இஸ் வேல்யூ ஆஃப் எஃப்எஸ் சப்ஷூட்டிங்யூ எஃப்எஸ் fs டுங் இந்த கண்டிஷனில் சப்ஷூட் பண்ணுங்கள் அப்போ எம்வி ஸ்கொயர் பை ஆர் லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு மியூஎஸ் ஓகே ஸோ இதை நம்ம சொல்கிறோம் ஸோ இது ஃபோர்ஸை வச்சு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா மியூஎஸ் மியூஎஸ்னால் என்ன ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்போ வெஹிக்கிள் இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்போ மூவ் ஆகும்பொழுது என்ன கண்டிஷன்லேயே சொன்னாங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் மினிமம் டு மேக்சிமம் ஜீரோவில் இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் போகும் மேக்ஸிமம் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்சிமம்னு என்ன இட் வில் பி கிரேட்டர் வேல்யூ கிரேட்டராக இருந்தால் ஓகே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் வண்டி மூவ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இதே கண்டிஷன் அப்படி ரிவர்ஸ் எடுப்போம் இப்போ மியூஎஸை வச்சு ஸ்டேட்டிக் சேஃப்ட் அண்ட் கண்டிஷன் ஒன்று தட் இஸ் எம் வி ஸ்கொயர் பை ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு எம்ஜி இன்ட்டு மியூஎஸ் இல்லை தான் ஓகே இப்போ இந்த எம்ஜி எம் எம்ஏ கேன்சல் பண்ணுங்கள் ஜியை கீழே ஒன்றுங்கிறது அப்போ வாட் இஸ் மியூஎஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு சாரி வி ஸ்கொயர் பை ஆர் ஜி ஓகே பாருங்கள் ஓகே மியூ ஸ்கொயர் மியூஎஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஜி ஓகே இதுவும் சேஃப்ட்கான கண்டிஷன் எதோ வச்சு சார் பேஸ்ட் மியூஎஸ் வட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி இப்போ இதிலேயே வெலாசிட்டி மட்டும்தான் தேவை ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த பக்கம் அப்போ வாட் இஸ் த வி ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் ஆர் ஜின்னு வரும் ஓகே இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆயிரும் வி கிடைக்கும் அப்போ வி கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூஎஸ் இன்டூ ஆர்ஜி ஓகே நியூ எஸ் இன்டூ ஆர்ஜி ஓகே ஸோ தீஸ் த்ரீ கண்டிஷன்ஸ் ஆர் சேஃப் டேன் ஒரு வெஹிக்கிள் சேஃப் டேன் ஆகிறதுக்கான த்ரீ கண்டிஷனு பேஸ்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஇபிஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள் இது மூணு வச்சு நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ சேஃப் ஆன கண்டிஷன் ஓகே ஹியர் த ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் உட் பி ஏபிள் டு ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டு பென் த கார் ஆன் த ரோடு ஓகே ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் என்ன பண்ணுது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை டு பென் த கார் ஆன் த ரோடு அந்த கார் வெஹிக்கிளை வந்து பென் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ஓகே அண்டு த கோயபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர் அண்டு த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட் டிட்டர்மைன்ஸ் வாட் த மேக்ஸிமம் ஸ்பீட் கார் கேன் ஹாவ் த சேஃப் டேன் ஓகே ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் டிசைட் பண்ணுது என்ன ஸ்பீடில் அங்கே வெஹிக்கிள் டேன் பண்ணும்பொழுது இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே ஸோ ரெண்டு கண்டிஷன் சொன்னால் நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம் ஒன்று சேஃப் டேங்க்கான கண்டிஷன் இப்போ இதே இது பாருங்க ஸ்கிட்டிங் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படி இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த டேமை ரெசிப்ரோக்கில் அதாவது ரிவர்ஸில் எழுதணும்னா ஸ்கிட்டிங் ஸ்கிட்டிங் ஆகிறதுக்கான பாசிபிள் ஓகே ஸோ அதை தான் இங்கே சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இஃப் எம்வி ஸ்கொயர் பை ஆர் கிரேட்டர் தென் நியூயர்ஸ் இன்டிஎம்ஜி நியூஏர்ஸ் இன்டிஎம்ஜி ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்தோன்னே என்ன ஆட்டோமெட்டிக்காக வெஹிக்கிள் வில் பி ஸ்கிட்டிங் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரிக்சன்யூஎஸ் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் வி ஸ்கொயர் பை ஆர்ஜி கொடுக்கணும் இங்கே லெஸ் தென் வி ஸ்கொயர் பை ஆர்ஜியாக இருந்தால் ஆட்டோமெட்டிக்காக ஆகும் வெஹிக்கிள் வில் பி ஸ்கிட்டிங் ஸ்கிட்டிங் அண்ட் த ஓகே ஸோ சேஃப்டானக்கான கண்டிஷனும் ஸ்கிட்டிங்கான கண்டி ஸ்கிட்டிங்கான கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் மார்க் ப்ராப்ளம் நீட்டு ஓகே ஜேஇஇ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும் ஆஃப் ஸ்டாட்டிக் கிரிக்ஷன் கொடுத்துட்டு வெஹிக்கிளோட ஸ்பீட் கேட்கலாம் என்ன ஸ்பீடில் டேன் ஆகுது அதே மாதிரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ங்கிறத கேட்குறதுக்கு டைரெக்டான பண்ணலாம் ஸ்டாட்டிக் கிரிக்ஷன் என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் ஓகே தட்ஸ் ஆர் ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே இஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் த என்ஆப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர் டு டேர்ன் த வெக்கில் வில் பி ஸ்டார்ட் டு ஸ்கீட் ஓகே ஸோ அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகே ஸோ அப்போ அது வந்து நெசஸரி அங்கே என்ன சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவையோ அதை கொடுத்துருச்சுன்னா வெஹிக்கிள் சேஃபாக டேன் ஆகும் இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும் த வெஹிக்கிள் வில் பி ஸ்டார்ட் டு ஸ்கீடிங் ஓகே தட்ஸ் ஆல் ஸோ இந்த கொஷினில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய கண்டிஷன் என்ன Centripetal force, எப்படி இங்கே Frictional force இருக்குது ஒன்று பார்க்கணும் இப்போ டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகிட்டு GRAVITATIONAL கிராவிடேஷன் ஃபோர்ஸாகட்டும் அப்வர்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸை பற்றி நம்ம உரி பண்ண தேவையில்லை ஓகே ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம என்ன செஞ்சோம் பண்ணி பண்ணியிருக்கிறோம் எப்படி வந்து ஃபோர்ஸோட ரோல் என்ன அப்படிங்கிறது இங்கே நம்ம டெரைவ் பண்ணி ஓகே தட்ஸ் த நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் Okay, consider a circular leveled circular leveled road on radius 10 meter. It's a R value having a coefficient of static friction that is 0 0.81, mu .81, s value. Three cars A, B and C are travelling with a speed 7 meter second power minus 1, 8 meter second power minus 1 and 10 meter second power minus 1. Okay. ஸோ மூணு காருடைய ஸ்பீட்ஸ் கொடுத்துட்டான் வெலாசிட்டி வில் பி கிவன் வி ஒன் வீட் வி ஏ விபி அண்டு வி கொடுத்துருக்காங்க இப்போ கொஸ்டின் வாட் இஸ் அ என்ன அப்படின்னா விச் கார் வில் ஸ்கிட் வென் இட் மூவ்ஸ் இன் த சர்கர்க்குலர் லெவல் ரோ ஓகே ஸோ எந்த கார் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான பாசிபிள் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸ்கிட்டாகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஸோ இங்கே மியூஏஸ்க்கான எக்ஸ்பிரஷன் வச்சு கொடுத்தான் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வெலாசிட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்போ நியூஎஸ் ஆர்ஜி இன்ட்டு வி ஸ்கொயர் இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா வி ஸ்கொயர் சாரி வி வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூஎஸ் ஆர்ஜின்னு கிடைக்கும் ஸோ இந்த ஸ்பீடு நம்ம ஈக்குவலாக இருக்கணும் எது இப்போ நம்ம பார்க்கணும் இந்த நியூஎஸ்ஸோட நியூஎஸ் வேல்யூ ஆர் வேல்யூ ஜி வேல்யூ இந்த மூணையும் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி பார்க்கும்போது இந்த வி வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக வருதோ அல்லது லெஸராக வருதோ அந்த கால தான் ஸ்கிட் ஆகும் ஓகே ஸோ அதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் பாருங்கள் சொல்யூஷனில் ஃப்ரம் த சேஃப் டேன் கண்டிஷன் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் வி மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நியூஎஸ் ஆர்ஜி அப்படிங்கிறது தெரியும் ஓகே தன் ஆர் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும் வெஹிக்கிள் சேஃப் டேனுக்கு இதோட கம்மியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும் சேஃப்டன் சப்போஸ் கிரேட்டராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்கும் இட் வில் பி என்ன நடக்கும் ஸ்கிட்டிங் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்கிட்டிங்கான எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்ம இங்கே போட்டோம் ஓகே ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் எப்படி சார் ஃபார்முலா கண்டுபிடிச்சி டிரைவ் பண்ணியிருப்பாங்க நம்ம இங்கே போட்டக்கூடிய அதே ஃபார்முலா இங்கே இருக்கிறோம் நியூஸ் ஈக்குவல் டுஸ் இக்குவல் டு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு நியூ இயர்ஸ் இன்டார்ஜ் இது எப்படி சார் வந்தது அப்படின்னா சிம்பிள் இதை அப்படி ரிவர்ஸ் எழுதியிருப்பாங்க ஓகே இதை அப்படி ரிவர்ஸ் எழுதியிருப்பாங்க நம்ம இங்கே கூட எழுதிட்டு பண்ணாங்க ஓகே ஸோ இந்த கண்டிஷன் வந்தால் டேனு இதுக்கு லெஸ் தேன் போட்டிங்கன்னா ஸ்கார் வில் பி ஸ்கிட்டிங் ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் கொடுத்துருக்க டேட்டா மியூஎஸ் வேல்யூ ஆர் வேல்யூ ஜி வேல்யூ இது மூணையும் சப்ஸ்க்ரிட் பண்ணுங்கள் இப்போ மியூஎஸ் வேல்யூ வாட் இஸ் எஸ் வேல்யூ இந்த ப்ராப்ளம் த வேல்யூ ஆஃப் இஸ் பாயிண்ட் எயிட் ஒன்

மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி இந்த வெலாசிட்டிக்கு விட கம்மியாக இருக்கணும் அல்லது கிரேட்டராக இருக்கணும் சரி கம்மியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் கொடுத்துருக்க டேட்டாவில் ஆல்மோஸ்ட் இந்த வெலாசிட்டி எந்த காருக்கு வருதுன்னா கார் சீக்கி தான் வரும் ஓகே ஸோ அது டென் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒனில் ட்ராவல் ஆகுது ஓகே ஸோ அப்போ டென்னோட கம்மி எதுனா நயன் தான் ஸோ அப்போ ஆட்டோமெட்டிக்காக பாசிபிள் பாருங்கள் இந்த ஸ்பீட் ஆஃப் த கார் ஏ பி அண்ட் சி ஆர் த கிவன் செவன் எயிட் அண்ட் டென் இந்த கார்ஸ் ஏ அண்ட் பி வில் பி சேஃப் டேன் ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆயிரும் சேஃப் டேனாக இருக்கும் ஏன் சார் அப்படின்னா இந்த விட கம்மியாக தேர்வு ஓகே பட் த கார் ஹீட் இஸ் டென் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் கிரேட்டராக இருக்குது இந்த நைன் குள்ளே இருக்கணும் பட் நைனோட அதிகமாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கணும் இட் வில் பி ஸ்கிட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் கார் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா ஸ்கிட்டிங்காக ஆரம்பிக்கும் ஓகே தட்ஸ் ஆல் ஸோ இஸ் ப்ராப்ளம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஒரு எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஏ டூ மார்க் ஆர் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் ஸோ ப்ராப்ளம விட கான்செப்ட் இம்பார்ட்டன் ஓகே இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து நமக்கு எதில் கேட்கலாம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கலாம் அப்போ மூணு காருடைய ஸ்பீடை கொடுத்துட்டு கேட்டிருக்க மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் இங்கே கொஸ்டின் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஒரே ஒரு டாப்பிக்கை நான் அது கிளியராக பாருங்கள் ஓகே தட்ஸ் ஆல் ஸோ டுடேஸ் கிளாஸ் கெட் ஷோ ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் டிஸ்கஸிங் ஒன்லி டிஸ்கஸ்டின் ஒன்லி ஒன் கொஸ்டின் தட் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ் வெஹிக்கிள் ஆன் ஏ லெவல்டு சர்க்குலர் ரூம் ஓகே ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு ஸ்மால் ரிவிஷன் இந்த கொஸ்டினை பற்றி ஒரு ஸ்மால் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் மட்டும் என்னங்கிறத சொல்கிறோம் லெசன் பண்ணிக்கோங்க ஸோ என்ன சொல்கிறாங்க ஒரு வெஹிக்கிள் சர்க்குலர் பார்க்கில் ட்ராவல் பண்ணும்பொழுது என்ன நடக்குங்கிறத அந்த கொஸ்டின் ஓகே ஸோ இந்த லெசனுடைய எய்ம் என்ன ஃபோர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அப்போ முதல் அந்த வெஹிக்கில என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம் மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறது தெரியும் ஓகே அந்த மூணு ஃபோர்ஸு என்னென்ன அப்படின்னா இன்னும் டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் செகண்ட் ஒன் அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் அண்டு இன்வெர்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கண்டிஷன்ஸே இங்கே க்ரியேட் பண்ணுறோம் ஓகே ஸோ அதான் முக்கியமான ரோல் ஸோ இப்போ இதெல்லாம் என்னது இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுடைய ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஓகே ஸோ அப்போ அந்த கண்டிஷனை எப்படி நிறைவ் பண்ணோம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கான அந்த கண்டிஷனை எக்ஸ்பிரஷனை வச்சு கண்டிஷனை க்ரியேட் பண்ணோம் என்ன சார் டூ கண்டிஷன் வில் பி கிரியேட்டட் ஒன் இஸ் ஃபார் சேஃப்டேன் வெஹிக்கிள் வில் பி சேஃப்டேனாக இருக்கணும்னா எப்படி அதே ஸ்கிட்டிங் போது என்ன அப்போ எதை எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணோம் ஃபோர்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்பீடு ஓகே ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளமையும் கொஞ்சம் கௌத்திருக்கணுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தட்ஸ் ஆல் யூ